சரியான மருத்துவத்தை எடுக்காமல் அவங்களா வந்து போயிட்டு இது மாதிரி எடுக்கும்போது வேறு ஏதாவது எடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு ஒத்துக்காமல் போய் அது கிட்னியோ லிவரோ பாதிக்கிற மாதிரி அளவுகள்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். சர்க்கரையினால் வர்ற பின்விளைவுகளை வந்து அவங்க கட்டுப்படுத்தலாம். ஆல்வேஸ் வந்து சுகர் வந்துச்சுன்னா எனக்கு கண் பாதிக்கும், கால் பாதிக்கும், கிட்னி பாதிக்கும் அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன். HbA1c ஒரு டெஸ்ட்டு சொல்கிறோம். அந்த டெஸ்ட் என்னென்னா 3 மாதமாக அவருடைய சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குன்னு இந்த ஒரு டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும். இப்போ சர்க்கரை வந்துருச்சுன்னா அந்த கொலஸ்ட்ரால்ஸும் அந்த ப்ரெஷரும் இது எல்லாமே வந்து தானாகவே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஏன்னா பிகாஸ் இந்த பேட் கொலஸ்ட்ரால் தான் LDL சொல்கிறோம், லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் சொல்கிறோம். இது வந்து 100 இருந்துச்சுன்னா அவங்களுடைய கொழுப்புகள் அளவு நல்லதாக இருக்குது. ஏன் இந்த 100 அப்படின்னு கேட்டிங்கன்னா வணக்கம், நான் டாக்டர் கே பரணிதரன் சர்க்கரை நோய் நிபுணர் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஒருத்தருக்கு வந்து சர்க்கரை குறைபாடு வந்தால் அதை வந்து எப்படி பராமரிக்கணும், என்னென்ன பரிசோதனைகள் எந்த காலகட்டத்தில் பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து சர்க்கரை குறைபாடு இருக்குது அப்படின்னா முதல் என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ஆக்சுவலாக செல்ஃபாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எல்லாருமே பண்ணுற தப்பும் அதுதான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சுகர் இருக்குன்னா அவங்க முதல்ல கன்சல்ட் பண்ணுறது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கன்சல்ட் பண்ணலாம், இல்லைனா அவங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லை நைபர்ஸ் அவங்க கன்சல்ட் பண்ணலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க அட்வைஸ்னா, நீ வந்து அலோபதி மாத்திரை எடுத்துக்கிட்டால் நீ வாழ்நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ இந்த மாதிரி நான் ஆக்சுவலாக பார்த்துருக்குறேன், இவர் வந்து இந்த பால் குடித்தாரு, இந்த மருந்து எடுத்துக்கிட்டாரு, அது உடனே குயூர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பட்சத்தில் போகும்போது அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற ஒரு கான்செப்டில், ஸோ அவங்க அந்த சரியான மருத்துவத்தை எடுக்காமல் அவங்களா வந்து போயிட்டு இது மாதிரி எடுக்கும்போது வேறு ஏதாவது எடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு ஒத்துக்காமல் போய் அது கிட்னியோ லிவரோ பாதிக்கிற மாதிரி அளவுகள்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி பண்ணாமல் அதுக்கான சரியான வழிமுறைகளை அவங்க தேடணும். அப்போ வந்து அவங்க சரியான மருத்துவர் அணுகி இதுக்காக சர்க்கரையை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க சர்க்கரையும் கட்டுப்படுத்தலாம், அதே நேரத்தில் சர்க்கரையினால் வர்ற பின்விளைவுகளை வந்து அவங்க கட்டுப்படுத்தலாம். ஆல்வேஸ் வந்து சுகர் வந்துச்சுன்னா எனக்கு கண் பாதிக்கும், கால் பாதிக்கும், கிட்னி பாதிக்கும் அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன், நீங்கள் யாருக்காக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சர்க்கரையினால் கால் பாதிச்சிருக்கு, கண் பாதிச்சிருக்கு, இல்லை கிட்னி பாதிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் அவங்கள்ட்ட கேட்கலாம், எப்படி இது சர்க்கரையினால் வந்துச்சான்னு கேட்டாங்கன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா சர்க்கரைனால சர்க்கரை கட்டுப்படுத்தப்படாத இதனால தான் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்திருக்கலாம். ஸோ அவங்க வந்து சர்க்கரை கட்டுப்படுத்தலைன்னா பிற்காலத்தில் இந்த பிரச்சனைகள் வரலாம். ஸோ அப்போ சர்க்கரை எப்படி டாக்டர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சா முதல் விஷயம் அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி, வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய சர்க்கரையோட அளவு வெறுமையத்தில் 100-120 இருக்குங்களா, சாப்பிட்ட பிறகு அதாவது 2 மணி நேரம் கழித்து 140-160 இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதே நேரத்தில் HbA1c ஒரு டெஸ்ட்டு சொல்கிறோம். அந்த டெஸ்ட் என்னென்னா 3 மாதமாக அவருடைய சர்க்கரை அளவு எவ்வளோ இருக்குன்னு இந்த ஒரு டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும். அதனுடைய அளவு 7 அவங்க இருக்கணும். ஒருத்தருக்கு சர்க்கரை குறைபாடு இருக்குன்னா இந்த HbA1c டெஸ்ட்டை வந்து 7 இருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களுடைய சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அர்த்தம். அது 7 மேலே சென்றால் அவங்க வந்து நீங்கள் அணுக வேண்டிய மருத்துவரை பார்த்து இந்த அவங்களுடைய மருந்துகளை அட்ஜஸ்ட் பண்ணி அது 7 வச்சுக்கிட்டிங்கன்னா சர்க்கரையினால் நான் சொல்கிற இந்த பின்விளைவுகள் கண்ணோ கிட்னியோ காலோ பாதிக்கிறது மோஸ்ட்லி 99% வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ அப்போ அடுத்த முறை நீங்கள் வந்து உங்கள் மருத்துவரை அருகும்போது இந்த HbA1c டெஸ்ட்டினுடைய அளவு பற்றி நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட பேசணும். ஸோ அப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா சர்க்கரையினால் எந்த பின்விளைவுகளும் வராமல் தடுக்கலாம். அடுத்ததாக இப்போ சர்க்கரை ஒருத்தருக்கு இருக்குன்னா அது கூடவே வந்து நம்ம கொலஸ்ட்ராலையும் ப்ரெஷரையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சுவிட்சம். ஏன்னா பிகாஸ் இது எல்லாமே வந்து ஒரு நண்பர்கள் மாதிரி, இப்போ சர்க்கரை வந்துச்சுன்னா அந்த கொலஸ்ட்ரால்ஸும் அந்த ப்ரெஷரும் இது எல்லாமே வந்து தானாகவே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஏன்னா பிகாஸ் சர்க்கரைன்றதே வந்து ரத்தத்தில் தான் வந்து எல்லா அளவும் கூட போகுது. அதே நேரத்தில் ரத்தத்தில் தான் வந்து இந்த கொலஸ்ட்ரால் படிமட்டாவது, அதே கொலஸ்ட்ரால்ஸ் கூட போகிறப்ப ப்ரெஷரும் வந்து கூட போகுது. ஸோ இதனுடைய அளவுகள் கண்ட்ரோலாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ ப்ரெஷர் வந்து 130/80 அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மேலே இருக்கிறத வந்து சிஸ்டாலிக், கீழே இருக்கிறத டயஸ்டாலிக், 130/80 சொல்கிறோம். இதை வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு முறை டாக்டரை விசிட் பண்ணும்போது அதை நம்ம செக் பண்ணிக்கணும். அதனுடைய அளவு கூட போகும்போது நம்மளுடைய லைஃப்பில் இல்லை, நம்ம என்ன பழக்க வழக்கங்கள் மாற்றினா நம்ம ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆக முடியுன்றது மருத்துவரோட ஆலோசிக்கணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற உணவில் உப்புகள், உப்பு, ஊறுக்காய், அப்பளம், இதே மாதிரி ஐட்டங்கள் எது எதெல்லாம் சால்ட் கண்டென்ட் இருக்கோ அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து நடைப்பயிற்சி பண்ணுறதுனாலையும் இந்த ப்ரெஷர் குறையிறதோட சர்க்கரையும் குறையிறதுக்கான வாய்ப்புகளையும் அதே நேரத்தில் கொழுப்புகளும் குறையும். ஸோ இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 50% வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம், மீதி 50% தான் இந்த மாத்திரைகள்லாம் எடுத்துக்கணும். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ டயபெட்டிஸ் வந்திருக்குன்னா அவங்க சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு கண்ட்ரோல் பண்ணணும், அதே நேரத்தில் கொலஸ்ட்ரால் அழகல் கொழுப்புகள்
இந்த கொழுப்பில் பார்த்தீங்கன்னா சில கொழுப்புகள் வந்து நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு இருக்குது. குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம். இந்த பேட் கொலஸ்ட்ரால் தான் எல்டிஎல்னு சொல்கிறோம், லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் சொல்கிறோம். இது வந்து 100 இருந்துச்சுன்னா அவங்களுடைய கொழுப்புகள் அளவு நல்லதாக இருக்குது. ஏன் இந்த 100 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 100 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கொழுப்பு அதிகமாக போகிறதுனால நம்ம மாரடைப்பு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த லெவல் கம்மியாக இருக்கிற மாதிரி பட்சத்தில் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதையும் வந்து நம்ம கண்ட்ரோல் கூட போனால் கூட முதல் கட்டமாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுடைய உடல், அதாவது உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி, இது மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணலாம். அதே பட்சத்தில் நல்ல கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல்னு சொல்லும், அது ஆண்களுக்கு வந்து 45 மேலேயும் பெண்களுக்கு வந்து 50 மேலேயும் இருக்கணும். ஸோ இதையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய உடல் உழைப்பு தான், ஸோ நம்மளோட உடற்பயிற்சிகள் தான். அதேமாதிரி பண்ணனா இந்த கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால் இது மூன்றையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பிற்காலத்தில், அதாவது நான் வந்து சர்க்கரையை வந்து ஒரு வியாதின்னு சொல்கிறப்பாடு இந்த குறைபாடாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த குறைபாடு வந்து நம்ம கட்டுப்பாடாக வச்சுக்கணும். இது கட்டுப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் இதை எடுத்துக்கிட்டால் வாழ்நாள் ஃபுல்லாவா அப்படின்றோம். நம்ம பார்த்தோன்னா இந்த குறைபாடுகள் வந்து வாழ்நாள் ஃபுல்லாகவும் கட்டுப்பாடாக வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணணும். அதனால் அதுக்கான பரிசோதனைகளை வந்து அந்தந்த காலகட்டத்தில் நம்ம செய்யணும். இப்போ வந்து HbA1c டெஸ்ட், இது எப்படி டாக்டர் பண்ணுறது, எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த HbA1c டெஸ்ட்ன்றது 3 ஆவரேஜ் சுகர், அப்போ வருஷத்தில் வந்து 12 இருக்குது. அப்போ ஒருவர் 3 பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 4 இந்த HbA1c செக்கப் பண்ணும். அது 7 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 6 ஒரு முறை கூட பண்ணிக்கலாம். கொலஸ்ட்ரால் அளவை வந்து வருஷத்தில் 6 ஒரு முறை இதை செக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் வந்து நீங்கள் எவ்ரி டைம் ஒரு முறை டாக்டர் பார்க்கணும், அட்லீஸ்ட் 1 ஒரு முறையாக இல்லை கூட அதிகமாக இருந்ததுன்னா வாரத்துக்கு ஒரு முறையாக நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கட்டுப்பாடாக வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து சர்க்கரை இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லபடியாக நல்லா இருக்கும். ஸோ இன்னொரு ஆராய்ச்சிகள் என்ன சொன்னால், யாரெல்லாம் சர்க்கரையோட அளவு நல்லா கண்ட்ரோலாக வச்சுருக்காங்களோ, ஸோ அவங்களுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸின்னு சொல்கிறோம், அது வந்து நார்மல் பர்சன் சுகர் இல்லாதவங்களுக்கு கூட அவங்களுடைய இவங்களோட சர்க்கரை இருந்து நல்லா கண்ட்ரோலாக வச்சுருந்தா அவங்களுடைய வாழ்நாள் தரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸும் அதிகமாக இருக்குது ஆராய்ச்சிகள் சொல்கிறது. ஸோ சர்க்கரையை வெல்லலாம், அதுக்கு நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடு, உங்களுடைய உடற்பயிற்சி, அதோடு எடுத்துக்கூடிய மருந்துகளும் ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி, வணக்கம்.